அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 28/3/2022 பிளவு வருடம் பங்குனி மாதம் 14 தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. சூரிய உதயம் 6:16, சூரிய லக்னம் மீனம். திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று அனுகூலமான நாளாக இருக்கும். இன்று சிறந்த பலன்கள் காண முடியும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும், வாய்ப்புகள் நிறைந்து காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாளாக இருக்கு. உங்களிடத்தில் காணப்படும் அசாதாரணமான திறமை காரணமாக பணியிடத்தில் நீங்கள் சிறப்பான வளர்ச்சியை காண்பீங்க. இதன் மூலம் உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும். உங்கள் கையில் இருக்கும் பணம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். உங்கள் துணையுடன் ஒட்டுதலை வளர்த்து கொண்டு ஒட்டி உறவாடுவதன் மூலம் நல்லுறவை நீங்கள் பராமரிக்கலாம். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு. உங்கள் தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நீங்கள் திடமாக இருப்பீங்க. பதவி உயர்வு வகையில் பாராட்டு கிடைக்கும். உங்கள் திறமை உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் கடின உழைப்பின் மூலம் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் கூடுதல் பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருவரும் மகிழ்விப்பீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இன்று இருக்காது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் தொண்டு செய்வதன் மூலம் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம். உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் ஏற்படும். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும். பணம் அதிக அளவில் காணப்படாது. மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். குடும்ப பிரச்சனை பற்றி உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. இதனால் உறவில் முரண்பாடு ஏற்படும். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது. தோல் எரிச்சல் ஏற்படலாம். எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்த்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். கடகம் ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். இன்று கடினமாக உழைக்க வேண்டும். உங்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும். ஆன்மீக ஈடுபாடு அமைதியை அளிக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டும். நீங்கள் சிறந்த பலன்கள் பெற இன்று கவனமுடன் பணியாற்ற வேண்டும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணம் கிடைக்கும். என்றாலும் சேமிக்கும் ஆற்றல் அதிகமாகவே இருக்கு. நீங்கள் உங்கள் துணையுடன் உணர்ச்சிகரமாக நடந்து கொள்வீங்க. இந்த போக்கு உறவின் புரிந்துணர்வை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. அதிக வேலை காரணமாக பதட்டமும் மூட்டுகளில் வலியும் ஏற்படலாம். இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்ற திறன் மூலம் நீங்கள் சாதிப்பீங்க. இன்று நம்பிக்கையான மனநிலையும் உறுதியும் உங்களிடம் காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் சிறந்த பணிக்கு நட்பெயர் நீங்கள் பெறலாம். உங்கள் திறமை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்கள் தனித்த திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கும். இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியை ஏற்படுத்தும். உங்கள் துணையுடன் நேர்மையாக மற்றும் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் திடமான ஆரோக்கியத்தை பயன்படுத்துவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்கொள்ள நிற பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். மகிழ்ச்சியாக இருக்க இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு கொள்ளலாம். உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் சில போராட்டங்களை எதிர்கொள்வீங்க. அதிக பணிகள் காணப்படும். தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும். செலவுகள் அதிகமாக காணப்படும். நீங்கள் உங்கள் துணையுடன் திருப்தியான உறவு முறை காணப்படாது.
வேறுபாடுகளுடைய இருவருக்கும் மனம் திறந்து பேசுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சவால்கள் நிறைந்திருக்கும். உங்கள் வளர்ச்சியில் தடைகளை நீங்கள் சந்திப்பீங்க. உங்கள் இலக்குகளை நோக்கி செயல்பட வேண்டும். பெரிய அளவில் சிந்தனையை ஏற்படுத்தி கொண்டு விரும்பிய பலன்களை நீங்கள் பெறலாம். பணியிடத்தில் சிறிது மந்த நிலை காணப்படும். உங்கள் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் தைரியம் இழந்து காணப்படுவீங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டு மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறலாம். பூர்வீக சொத்து மூலம் பணவரவு ஏற்படும். என்றாலும் உங்கள் முன்னேற்றம் அதிக அளவில் இருக்குது. உங்கள் பேச்சில் கட்டுப்பாட்டை இழக்க நேரிடாதீங்க. ஆரோக்கியமாக இருக்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் வளர்ச்சியில் தடைகள் காணப்படும். இன்று வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டும். பதட்டப்படாமல் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது நல்லது. உங்கள் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. விரும்பி பணியாற்ற முயல்வதன் மூலம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலும். வங்கியில் போதுமான பண இருப்பு பராமரிக்க இயலாது. தவிர்க்க முடியாத செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்கள் துணையுடன் விருப்பம்படி நடந்து கொள்ள முயற்சி செய்வீங்க. வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று வருவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே உறவும் மேம்படும். அதிக வேலை காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நம்பிக்கையான வாய்ப்புகள் காணப்படும். நீங்கள் உறுதியுடன் பணியாற்றுவீங்க. உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடித்து விடுவீங்க. நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவும் பாதுகாப்பாகவும் காணப்படும். உங்கள் பாதுகாப்பிற்கு தேவையான பணம் கிடைக்கும். உங்கள் துணையுடன் அமைதியாக பழக வேண்டும். இதன் மூலம் இருவரின் உறவு பிணைப்பு வலுப்படும். உங்களிடம் மிகுந்த ஆற்றல் காணப்படும். இதன் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் மும்முரமாக செயல்பட்டு சூழ்நிலைகள் காணப்படும். உங்கள் இலக்குகளை எளிதில் நீங்கள் அடையலாம். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். பணியிடத்தில் நட்பெயர் எடுக்க வாய்ப்பிருக்கு. கடினமான பணிகளையும் இன்று எளிதில் செய்து முடிப்பீங்க. நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பணம் அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் இருவருக்கும் இடையே நல்லுறவும் மகிழ்ச்சியும் ஏற்படும். இன்று சிறந்த ஆற்றலுடன் நீங்கள் காணப்படுவீங்க. நீங்கள் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்காது. இன்று வளர்ச்சிக்கான நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். உங்கள் வளர்ச்சிகளை பாதிக்கும் வகையில் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படும். பதட்டத்தை தவிர்க்க வேண்டும். பணியிட சூழல் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. பணியில் வளர்ச்சிக்காக கூடுதல் முயற்சி தேவை. நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது. வரவும் செலவும் சமநிலையில் பராமரிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. உங்கள் துணையுடன் சிறிய விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள முனைவீங்க. இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் மகிழ்ச்சி குறையும். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்று கடினமான சூழ்நிலைகளையும் நீங்கள் அமைதியான சமநிலை உணர்வுடன் சமாளித்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும். இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்கள் கீழ் பணிபுரியவர்களிடத்தில் மோதல்கள் காணப்படும். நல்ல முறையில் பணியாற்ற உங்கள் பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இன்று செலவுகள் அதிகமாக இருக்கு. பணத்தில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க சிக்கனப்படுத்தி பணத்தை சேமிக்க வேண்டும். உங்கள் துணையுடன் அகந்தை போக்கு தருவீங்க. இதன் மூலம் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆரோக்கியமாக இரு உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. இறை வழிபாடு ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.